வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தீவன பில் வளர்ப்பதாங்க பார்க்க போறோம். அது எப்படி வளர்ப்பதுன்னு நம்ம ஒரு விவசாயிட்ட கேட்கலாம். வாங்க நம்ம இப்போ போய் விவசாய பார்க்கலாம். நீங்க தீவன பில் எதற்காக வளர்க்குறீங்க? தீவன பில் வந்து பசு கன்றுக்கு தான் வளர்க்கின்றோம். வேற எதுக்கெல்லாம் பயன்படுது? வேற எதுக்குனா, இந்த பசு கன்று வந்து நம்ம தீவன பில்லு போட்டோம்னா பால் கொஞ்சம் அதிகமாக வந்து கறக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இந்த தீவன பில்லு வந்து ஃபஸ்ட்டு எப்படி உழுகணும்னு நான் சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து புழுதி ஓட்டிக்கணும். புழுதி ஓட்டிட்டு நம்ம ட்ரக்கு தான் இருக்குல்ல, ட்ரக்கு வச்சு புழுதி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கையால் நிறவுனாலும் இல்லை ரொட்டேட் விட்டு நிறவுனாலும் நிறைவிடணும், சரிசமமாக நிறைவிட்டு. அதுக்கப்புறமா வந்து விதை இருக்குது, விதையும் இருக்குது. இல்லை இந்தமாரி தீவன பில்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழி, இந்த கழி சோலையை வந்து இப்படி உரிச்சிக்கணும். இப்படி உரிச்சிட்டு இந்த சோலையை வந்து ஊணணும். இந்த சோலை தெரியுங்களா? இந்த சோலையை உரிச்சிட்டு ஊணணும். இந்த ஊன பிறகு இந்த ஊன்லன்னே ஒரு மர நாள் தண்ணி வைக்கணும். நம்ம தண்ணி வச்சு உரம் போட்டோன்னா பச்சை உரம், வெறும் பச்சை உரம், வெறும் உரமாகவே போடணும். உரம் எந்த உரம் கலக்க வேணாம். நீங்கள் வெறும் பச்சை உரம் மட்டும் கலந்து போட்டிங்கன்னா அதுவே வந்து பில்லு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வைக்கணும். திரும்பியும் இந்த மலைப்பு வந்த பிறகு திரும்பி நம்ம தண்ணி வைக்கணும். தண்ணி வச்ச பிறகு திரும்பி ரெண்டு தடவை உரம் போட்டோன்னா திரும்பி நம்ம மாட்டுக்கான தீவன பில்லு உருவாயிடும். உருவான பிறகு நம்ம கழித்து வெட்டிக்க வேண்டியதான். வெட்டிட்டு திரும்பி இந்த கணுவை நம்ம தேவையான இந்த பில்லு இந்த நீட்டு வேணும் அப்படின்னா இதை வெட்டிட்டு திரும்பி இந்த அளவு கழுவி நிற்கும். வெட்டி திரும்பி ஊனி வச்சா திரும்பி வந்து மலைப்பு வந்துடும். இதுதான் தீவன பில்லு. இந்த தீவன பில்லு எது எது யூஸ் ஆகும்னா, மாடு கன்றுட்டி, மாடு கண்ணுட்டிக்கு, மாட்டுக்கு எல்லாத்துக்குமே உதவுது. இந்த தீவன பில்லு வந்து விதையிலையும் இருக்கு, இந்தமாரி குச்சியாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இந்தமாரி விதையெல்லாம் எங்க கிடைக்கும்? விதெல்லாம் நம்ம வேற விதை இதுலையும் நம்ம கடையில் கேட்டாலே தெரிஞ்சிடும். இந்த வேற நெல் இந்த இது இருக்குல்ல, அந்த மாதிரி கடையில் கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும். மருந்துலாம் என்ன நம்ம அடிப்பீங்க? மருந்துலாம் இதில் அடிக்கிற வேலை இல்லைங்க. களை எடுப்பீங்களா? களை எடுக்கிற வேலையும் இல்லைங்க. களை எடுக்கிற வேலையும் இல்லையா? இந்த வேலையும் இல்லைங்க. எத்தனை நாள் ஆகும் இது சாகுபடியாக வளர? வளர எப்படியும் ரெண்டு மாதம் கூட ஆகலாம், ஒரு மாதம் கூட ஆகலாம். நம்மளோட நம்ம விதைக்கிறத பொறுத்து நம்மளோட இது. பச்சையாக இருக்கும்போது நல்லா நம்ம கண்ணு ஊட்டியும் நல்லா வாய் ருசி கண்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வயசுல நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, எப்படி இந்த ஆர்வம்லாம் உங்களுக்கு வந்தது? இந்த ஆர்வம் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்ததுங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ண ஆள் தான். விவசாயி வந்து சேத்துல கால் வச்சாதான் சோத்துல வந்து கை வைக்க முடியும். அதனால விவசாயமே என்னோட பாடுபாடுங்க. விவசாயம் தான் என்னோட தொழில். அப்படியே நம்ம தமிழ் விவசாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. தமிழ் சொல்லுங்க, நம்மளோட தமிழ் விவசாயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தீவன பில் வளர்ப்பதை நம்ம வீடியோவில் ஒரு விவசாயிகிட்ட கேட்டோம். அது அவர் வந்து விரிவாக சொன்னார். இப்போ அடுத்தது நம்ம சேனலில் பல வீடியோக்கள் இது போல் வருங்க. நம்ம வீடியோவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்கள். பெல் பட்டனே ஏற்றிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து இது போல் பல வீடியோக்கள் வரும். எல்லாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோக்கள் சந்திப்போது இப்போது உங்களுக்கு நவீன் கட் பண்ணு.